பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். ஸ்ரீ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்பதான் திருவள்ளுவரை வச்சு ஒரு பெரிய சம்பவம் செஞ்சார் கவர்னர். அது முடிகிறதுக்குள்ளே அடுத்தது ஊட்டியில போய் துணைவேந்தர்கள் மாநாட்டுல அடுத்த ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு. அவர் முக்கியமா அதுல சொல்றது, நான் வர்றதுக்கு முன்னாடி பல்கலைக்கழகம்லாம் ஒன்னா ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இதே பல்கலைக்கழகங்கள் திராவிட ஆட்சியில எப்படி இருக்கு, இவர் சொன்னது உண்மையா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னமும் நிறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் இந்த நடத்தின மாநாடுல அவங்க டிஸ்கஸ் பண்ண மேட்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கு அவங்க பண்ண டிஸ்கஷன். ஏன்னா நீங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே அவர் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்களே தவிர அதனுடைய முழுக்க அந்த அது எவ்வளவு ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் அப்படிங்கறத யோசிக்கவே மாட்டாங்க. தொடர்ந்து நாம இங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம், ஏன் வந்து தமிழக முதலமைச்சர் ஆளுநராக இருக்க வேண்டும்னு ஒரு மசோதா போட்டதை தொடர்ந்து ஒரு கல்வியாளரா நான் எதிர்த்தேன் அப்படின்னா, இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு தமிழகத்தில்தான் பல்கலைக்கழகங்கள்ல ஊழல் துணைவேந்தர்களுக்கு சம்பந்தப்பட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி ஒரு துணைவேந்தர் அரெஸ்ட் செய்யப்பட்டது இந்த தமிழகத்துலதான். இது வந்து ஊழலுக்காக, அதைதான் நம்ம முக்கியமா பார்க்கணும், ஊழலுக்காக அப்படிங்கும் போது. அப்போ இப்படி ஒரு ஆளுநர் எந்த கட்சியும் சாராத ஒரு நபராக மேல உட்கார்ந்து மானிட்டர் பண்ணும் போதே இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபரால் எப்படி வந்து அன்பயாஸ்டா ஒரு டெசிஷனை, ஒரு ரெக்ரூட்மெண்ட்ட, ஒரு பாலிசிய கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. அது அதற்கு காரணம் இங்க இருந்த சூழ்நிலை. இவர்கள் அந்த பாரதியார் யூனிவர்சிட்டியில அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, நமக்கு தெரியும். இங்க சூரப்பா மேல ரெண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து பண்ணாங்க. எந்த விஷயத்துல நாங்க ஒத்து போவோமோ இல்லையோ, இந்த விஷயத்துல நாங்க ஒத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் எதனால அந்த காழ்ப்புணர்ச்சி வந்தது அப்படின்னா, இங்க ஒரு சிண்டிகேட்லயோ செனட்லயோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசின் சார்பாக இருக்கிறவங்க, அதுக்கு பிறகு துணைவேந்தர்கள் சைட்ல இருந்து இருக்கிறவங்க, கல்லூரிகள் சைட்ல இருந்து இருக்கிறவங்க, அத்தனை பேருமே வந்து ஒரு ஆளும் கட்சி சார்புடையவர்களாகவே தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்ததனுடைய பயன் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ரீசோர்சஸ வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல, தேவையில்லாத கல்லூரிக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில அவங்க நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எஜுகேஷன்ல ஒரு சேஞ்சஸ் ரீஃபார்மேஷன் கொண்டு வரல, இதெல்லாம் வந்து இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர் செக்ஷன்ல இருந்த இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது டாக்டர் சூரப்பா அவர்கள். அண்ணா அப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரா இருந்தவர். அது போக வாகனங்கள்ல இருந்து மத்ததெல்லாம் வந்து இர்ரெலவென்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றத தடை பண்ணாரு. நிறைய தேவையில்லாத நபர்களுக்கு செனிட்டரி ஹாலையோ மத்ததையோ வந்து கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்க கூடாது, உபயோகப்படுத்த கூடாது. யூனிவர்சிட்டி இஸ் அ பிரிமிசஸ் வேர் யூ கேன் டிஸ்கஸ் ஒன்லி எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் மேட்டர்ஸ் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு. இதனாலதான் கட்சி ரீதியா உபயோகப்படுத்தப்பட்டதாப்ப இல்ல, எல்லா இடங்கள்லயுமே அது நடக்கும். நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே பதவியேற்பு விழால இருந்து அரசு விழாக்கள் நிறைய அங்கேயே நடக்கும். நீங்க பாத்திருக்கீங்க, இது வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலயும் நடக்கிற விஷயங்கள் தான். அது கூட ஓரளவுக்கு தவறு அப்படிங்கிறது கல்வியாளர்களுடைய சிந்தனை. பல்கலைக்கழகத்திற்குள்ளாக தேவையில்லாத அரசியலோ அரசியல் சார்ந்த நபர்களோ இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆம்பியன்ஸ் வந்து உங்களுக்கு மாறாம இருக்கும். ஆக்சுவலா அதனாலதான் அவன் அந்த சூரப்பா மேல அவங்க எப்படி கடைசியில சொன்னாங்க, அவருடைய டாக்டரை வந்து அவர் வந்து நியமிச்சாங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பரா அப்படின்ட்டு கடைசியில அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. 1 ரூபாய் கூட ஷீ டிடின் கெட் ஆக்சுவலா. அதனால இவங்க சொன்ன அந்த அலிகேஷன் வந்து நிக்க முடியாம போயிடுச்சு. இப்படிதான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க அரசியல் கலப்போட இருந்தது. இன்னைக்கும் நான் சொல்லுவேன், இன்னைக்கு வந்து
நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய ரீஃபர்மேஷனை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்கிறாங்க. ரீசர்ச்ல மிகப்பெரிய சேஞ்சஸை சொல்லியிருக்கிறாங்க. சிலபஸ்ல மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க தமிழக அரசு தயாராக இல்லை. அதனால ஒரு ஆளுநரா அவருக்கு அந்த கடமைப்பாடு இருக்குது. அதனாலதான் அவர் வந்து யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸையும், நாட் ஓன்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டி. இன்ஃபேக்ட் நீங்க பார்க்கணும், நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு கான்வகேஷனுக்கு போனாரு அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொல்ற விஷயம் வந்து தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் வந்து டாப் டென்ல வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டியும் பிரைவேட் காலேஜஸும் தான் இருக்கும். அரசு பல்கலைக்கழகங்கள்னு இருக்கவே இருக்காது. ஐஐடி சென்னை வந்திருக்கு அதுனா அது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ஒரு விஐடி வருது, அமிர்தா வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து தனியாரோடது. இவங்க எப்படி அது ஒரு கிரெடிட் எடுத்துக்க முடியும்? அப்போ அந்த ரீசர்ச்சை பலப்படுத்த வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு என்ன தேவைகள் இருக்கு? அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா மட்டும் இல்லாம, ஏன்னா ஒரு எஜுகேஷனிஸ்ட் தான் பல்கலைக்கழகங்கள்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா துணைவேந்தரா வராங்க. அப்போ அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாலிசி டெசிஷன்ல இந்த மாதிரி உள்ள ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டியில நிறைய ரிசர்ச் நடக்கணும், கன்சல்டன்சி ஒர்க் நடக்கணும், ப்ராஜெக்ட் நடக்கணும். நீங்க நல்லா பாருங்க, தமிழக அரசினுடைய பல்கலைக்கழகங்களில், தமிழக அரசினுடைய பல்கலைக்கழகங்களில் வித்தின் அ கோட் நான் சொல்றேன், பல்கலைக்கழகங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லாத, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லாத எத்தனை பிரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிருக்காங்க, எத்தனை கன்சல்டன்சி ஒர்க் எடுத்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கட்டும், நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க அதே இது ஐஐடி எடுத்துக்கோங்க, எவ்வளவு வந்து கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க. அமிர்தா பாருங்க, விஐடி பாருங்க. நான் ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு ஏன் அவர்கள் எல்லாம் டாப்ல இருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தயர் ஃப்ரேம் ஒர்க். ரிசர்ச்னா இப்படிதான் இருக்கணும். வந்து ஒரு கன்சல்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கணும். அப்ப அதுக்கு ரிசர்ச்சும் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கும் அவசியம். அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங்க்கு நீங்க எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறீங்க? இந்த மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதலும் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள்ல கிடையாது. இங்கிருந்து நாம மேஜர் ப்ராஜெக்ட், மைனர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணி பேராசிரியர்கள் வாங்கினாதான் உண்டே தவிர, மிகப்பெரிய அளவுல தனிப்பட்ட தனியார் துறைகள்லயோ இல்ல பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்லயோ அவர்களுக்கு ஒரு கன்சல்டன்சி அப்படிங்கிறது இங்க மிக மிக குறைவாக இருக்கு. அததான் அவர் சொல்றாரு, ஒரு ரிசர்ச் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பிய திடீர்னு ஒரு சைட்ல இருந்து திருப்பி அரசாங்க சைட்ல இருந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க. அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த யூஜில இருந்து பிஜில எத்தனை பேர் வந்து என்ரோல் ஆகுறாங்க, எப்படி சாதனை பண்றாங்க, அதற்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன மாதிரியான உதவுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளுநர் அவர்கள் அந்த மாநாட்டுல பேசிட்டு இருக்கப்பயே தமிழக அரசு ஒரு அறிக்கையை விடுது. அதாவது அந்த இவங்க 1000 ரூபாய் கொடுத்ததுனால இவ்வளவு பேர் படிக்க வந்துட்டாங்க. இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காலேஜுக்கு வந்த பிறகுதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த காலேஜுக்கே வர முடியாமல் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க கொடுக்க வேண்டியது இலவச கல்வியா இல்ல உள்ள வந்தவனுக்கு பாக்கெட் மணி 1000? ஏன்னா இவங்களோட புத்தி கொள்கையெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி சொல்றாருல, ரோட்ல வேலை இல்லாம வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருக்கிற சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு நாங்க 8000 ரூபாய் கொடுப்போம்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது தமிழகத்துல இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிதான் அவங்களால பேச முடியும். இது வந்து அவனுக்கு இலவச கல்வி கொடு, நான் வந்து உங்களுக்கு ஹேட்ச் ஆஃப் பண்றேன், அவனை பள்ளிக்கூடத்து காலேஜுக்குள்ள வர வச்சுட்டியா, பள்ளிக்கூடத்துக்குள்ள வர வச்சுட்டியா, அதற்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்கன்றதும் மேட்டர்ஸ் அ லாட். அவர் சொல்றாரு இங்க அந்த அந்த ஜெகதீஷ்குமார் யூஜிசியோட சேர்மன் பேசும்பொழுது பேசுறாரு, இங்க நமக்கு தீர்க்கப்பட வேண்டிய, ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்கு, பிரச்சனை இல்ல தேவைகள் அதிகமாக இருக்கு. அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, டெல்லியில உள்ள பள்ளிக்கூடங்கள்ல ஒரு ரேண்டமா ஒருத்தங்க ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணதுல குழந்தைங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஜாஸ்தியா இருக்கு. அவரை பேசும்போது யூஜிசி சேர்மன் பேசியிருக்காரு. அப்போ நமக்கு வந்து எப்படி வந்து இன்னும் பேலன்ஸ்டு டயட்டுக்கே நம்ம வரல, அதே மாதிரி உலகத்துல உள்ள வாட்டர் ரீசோர்சஸ்ல நம்ம கிட்ட எவ்வளவு வாட்டர் ரீசோர்சஸ் இருக்கு, அதுல 80% வந்து நம்ம ஃபார்மிங்க்கு யூஸ் பண்றோம், பேலன்ஸ் இருக்கிற 20 தான் குட் வாட்டரே நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இதை எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்றது, எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றதுங்கிறதுக்கு ரீசர்ச் பண்ணுங்க.
செமிகண்டக்டரை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, எனர்ஜி சோர்சஸ் ஆல்டர்னேட்டிவை பத்தி பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இதுக்கு ஐசோலேட்டடா ஒரு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாது, ஒரு இன்டகிரேட்டட் பூலிங் சிஸ்டம் வச்சுக்கோங்க. இதை டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் நான் வந்து வைஸ் சான்சலர் இங்க வர சொல்லியிருக்கிறேன். நீங்க எல்லாரும் ரெண்டு நாள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, என்னெல்லாம் தேவை இருக்கு, எந்த மாதிரி ரிசர்ச்ல மாற்றங்கள் கொண்டு வந்தா இதை பண்ண முடியும்னு பேசுங்க. அதனாலதான் அவர் பேசின பிறகு, ஜெகதீஷ்குமார் பேசின பிறகு வந்து ஆளுநர் இதை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு எல்லா இதுலயும் வந்து தலைப்பு செய்தியா என்ன வந்திருக்கு, இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்றது. எல்லாரும் வேலைக்கு கையேந்துபவர்களாக இருக்கிறார்கள். எஸ் அவர் எதனால அதை சொல்றாரு, அந்த கல்வி சம்பந்தப்பட்ட யூஜிசி சேர்மன் அதனுடைய டேட்டா முழுக்க கொடுக்குறாரு. இதெல்லாம் நமக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கு. ஆனா நமக்கு என்ரோல்மெண்ட் ஆற அளவு இருக்கு, அவுட்புட்ல நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அதை செய்யப்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால அவர் அவ்வளவு அழகா வந்து ஒரு திருவள்ளுவருடைய குறளை கோட் பண்றாரு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன அவரு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப நாம படிச்சதை முதல்ல செய்யணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ படிக்காமையே சூப்பரா முன்னேறிடலாம், நீ படிச்சதை செய்யணும்ன்றது இல்ல, பிடிச்சதை செய்ய, உனக்கு வந்து இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் வந்து உருப்படாம போறதுக்குள்ள வழிகள். ஒருத்த ரொம்ப புவர் மார்க் எடுக்கிறான், அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்காக பரவாயில்லடா நீ படிக்காட்டி கூட முன்னுக்கு வந்துடலாம், கவலைப்படாதன்னு நீங்க சொல்லலாம். எதுக்காக, அவனோட மாரலை பூஸ்ட் பண்றதுக்காக. ஆனா இன்னைக்குமே படிக்காம முன்னுக்கு வந்துடலாம், படிக்காம முன்னுக்கு வந்துடலாம். படிக்க சச்சின் என்ன வந்து பத்தாம் கிளாஸ் தானே படிச்சாரு, எத்தனை சச்சின் இங்க வந்திருக்கிறாரு யோசிச்சு பாருங்க, எத்தனை தோனி இங்க உருவாகி இருக்கிறாங்க. ஆனால் நல்ல படிச்சவங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறதா 1000 பேர் இல்ல 100,000 பேரை நம்மளால காமிக்க முடியும். அப்போ படிக்காம காமராஜர் வந்தார், படிக்காம எம்ஜிஆர் வந்தார்னா ஒரு காமராஜர் ஒரு எம்ஜிஆர் வருவார், அது எக்ஸப்ஷன். அதே மாதிரி இங்க ஒரு தோனியோ ஒரு விராட் கோலியோ ஒரு சச்சினோ பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்தாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்க நான் தான் சுப்பீரியர்ங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அப்போ இது படிக்காததோட பிரச்சனை இல்ல, நீ எடுத்த துறையில எப்படி நீ சாதிக்கிறன்னு இதை கூட சரியா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம தான் இங்க இருக்கிற மக்கள் இருக்கும். அதுதான் பாருங்க அவனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறோம், அவரு என்ன பத்தாம் கிளாஸ் தானே படிச்சாரு நல்லா வரலையான்ட்டு. ஆனால் அவர் அந்த துறைக்காக என்ன செஞ்சார், அவர் என்ன எஃபர்ட் போட்டார்னு நம்ம அப்படி மாத்தி சொல்லி கொடுத்துருக்குறோமா? அதை தான் அவர் சொல்றாரு. ஜாப் சீக்கர்ஸா இன்னைக்கு இருக்கிறாங்க, பட் பல்கலைக்கழகங்களோட நோக்கம் அது அல்ல. ஒரு ரீசர்ச் செஞ்சு நம்ம டெவலப் ஆகி அதன் மூலமா சொசைட்டியை டெவலப் பண்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன் சொல்லிட்டு அவர் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இதை தலைப்பு செய்தியாக்கி அரசியலாக்க நினைப்பவர்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தரவுகளையும் நியாயங்களையும் பார்க்க தயாராகவே இல்லை. அதைதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததான் அவர் சொன்னது வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து ரொம்ப அவசியமா இருக்கு, அது இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறாரு. அதுதான் அவங்க மறைமுகமா வேற பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இல்ல அப்படி கிடையாது சார், அது வந்து ஸ்கூல்ல உள்ள கூடி இருக்கக்கூடிய ஒரு 4-5 திட்டங்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையில ரீஃபர்மேஷன் ஹையர் எஜுகேஷன்ல மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து நான் காலேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறேன், எனக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே கிடையாது. நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்கணும் அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த எலக்டிவ் பேப்பரை எடுத்து என்னால படிக்க முடியும். என் கல்லூரியில இல்ல, வேற எந்த கல்லூரியிலக்கு வேணா நான் அப்ளை பண்ணி அந்த ஒரு கோர்ஸை எடுத்து படிச்சு அந்த கிரெடிட்டை என்னுடைய டோட்டல் கிரெடிட்ஸோட ஆட் பண்ணிக்கிறதுக்குரிய சிஸ்டம் வரைக்கும் மிகப்பெரிய அளவுல என்இபி பேசுது. ஆனால் இன்னைக்கு இங்க நடைமுறையில அது தமிழகத்துல நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓவர் நைட் என்ன பண்ணாங்க, ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் மூலமாக நாங்க ஒரு சிலபஸை தயாரிச்சிருக்கிறோம், மொத்தமா அதை வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு மறுநாள் காலையில ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அடுத்த அகடமிக் யார்ல இருந்து கல்லூரிகள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பின பிறகு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அவங்க அவங்க பண்றத நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ நீங்க என்ன நினைக்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது ஒன்னே உங்களுடைய வேலை இல்ல,
இங்க இருக்கிற எஜுகேஷன், அதாவது இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமா எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் சூப்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சூப்பர் சிஸ்டம், ஆனால் இதே வாய் என்ன பேசும், இங்க வந்து பிரிட்டிஷ் வந்த பிறகுதான் நாங்கெல்லாம் நல்லாவே படிக்கிறோம், சட்டையை போட்டோம் செருப்பை போட்டோம்னு பேசுவாங்க. அப்ப இந்த ரெண்டுத்துல எது உண்மைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, யோசிச்சு பாருங்க. இங்கு பிரிட்டிஷார் வரும் முன்னால மெட்ராஸ் இண்டிஜினியஸ் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டமே இருந்தது. அந்த சிஸ்டத்துல 1832 எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்தியால படிச்சாங்கன்றத பிரிட்டிஷார் நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க, தரவுகள் இன்னைக்கும் இருக்குது. ஆனா அப்ப அவர் பேசுறாங்க, மெக்காலே அந்த சிஸ்டத்தை இங்க கொண்டு வர்றதுக்கு அவங்க பேசுறாங்க, கம்பேர் பண்ணி பாக்குறாங்க நம்ம இங்க வந்து எஜுகேஷனுக்கு இவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க, அதுல இவ்வளவு இம்பாக்ட் இருக்குது, நம்ம கண்ட்ரில எவ்வளவு வந்து நம்ம செலவு பண்றோம், அதுக்கு என்ன இம்பாக்ட் கிடைக்குது, ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அவ்வளவு வாஸ்ட் சில டிஃபரன்சஸ் இருக்குது. அதைத்தான் இவங்க இங்க இருந்து அங்க போய் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு நான் சொல்றேன்ல உங்களுக்கு, இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு கல்லூரியில இருக்கிற ஒரு விஷயத்த என்னால படிக்க முடியும்னு, இது நலந்தா காலத்திலேயே நம்ம பண்ணியிருந்திருக்கிறோம். அதை அவங்க எடுத்துன்னு போய் அங்க வச்சுட்டு இங்க வந்து ஒரு பேட்டர்னைஸ்டு எஜுகேஷனை கொடுத்துட்டு பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு போகும் பொழுது இந்தியாவினுடைய கல்வியினுடைய பர்சன்டேஜ் என்னன்னு இவங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க சொல்லுங்க. அதற்கு காரணம் யாரெல்லாம் இன்னைக்கு அவங்களாலதான் சட்டைய போட்டோம் அவங்களாலதான் செருப்பை போட்டோம்னு சொல்றவங்க, இதுக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களா? இந்த திராவிட அரசு அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன செஞ்சுதுங்கிறத அவங்க சொல்லணும். இந்த கெட்டு போனதுக்கு மொத்த காரணமே பிரிட்டிஷார் அப்படின்னா நம்முடைய அந்த அவ்வளவு சிஸ்டமேட்டிக், அந்த சிஸ்டமேட்டிக்க அப்ராடு ஃபாலோ பண்ணி அதை அவன் சக்சஸ் பண்ணி இன்னைக்கு அந்த மெத்தட நம்ம இங்க எடுத்துட்டு வரக்கூடிய நிலைமைக்கு ஆக்கி இருக்கிறது யாரு? இன்னைக்கு ஃபின்லாண்ட் எஜுகேஷன் பேசுறாங்கல்ல, ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் பேசுவாங்க. அந்த எஜுகேஷன் என்னன்னு பாருங்க, நம்மளுடைய ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் என்னன்னு பாருங்க, ரெண்டும் மேட்ச் ஆகும். எப்படி ரிசர்ச் இப்ப வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸுக்கு ஹென்ரி ஃபாயல் தான் ஃபாதர்னு வாங்க. வி டிட் அ ரிசர்ச் வந்து உங்களுக்கு சாணக்கிய நீதியில சாணக்கியார் சொன்னதுக்கும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறதுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் புக்காவே போட்டிருக்கேன் அதை பத்தி. நீங்க இன்னைக்கு இவங்க எந்த செஞ்சுரியில ஹென்ரி ஃபாயோல ஃபாதரா அக்செப்ட் பண்ணாங்க, அதற்கு எத்தனை செஞ்சுரிக்கு முன்னாடி சாணக்கியர் இருந்தாரு, அதை விட பெட்டராக இங்க கொடுத்துருக்குறாங்கன்றத நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்போ இங்க இருக்கிற சிஸ்டத்தை அழிச்சவங்களை திரும்பவும் அதை நிர்மாணிக்கிறதுக்குள்ள வேலையை செய்யணும். இன்னைக்கு அதை விட இன்னும் நிறைய ரிசர்ச் இருக்கு. அப்போ இந்த தேவைகளை டெக்னாலஜியோட சேர்ந்து எப்படி நாம ஃபுல்ஃபில் பண்றதுன்றதுக்கு தான் அந்த மாநாடு. இந்த தேவைகள் இருக்கு, நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்தது, அது இன்னைக்கு இல்லாம போனது திரும்ப கொண்டு வரணும். இதுதான் அவருடைய ஸ்பீச். இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, முழுக்க முழுக்க 100%க்கு 100% உண்மை. இங்க சிலபஸ்ல நமக்கு சேஞ்சஸ் கொண்டு வரணும், கண்டிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய அரசு கல்லூரிகளுடைய ஆசிரியர்களுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம்ல நம்ம வந்து ஃபாலோ பண்றீங்க, எல்லாமே பண்றோம், கண்டிப்பாக திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், ஆனால் உள்ள இருக்கு வந்ததுக்கு பிறகு அந்த திறமையை இந்த அரசு எப்படி பயன்படுத்துகிறதுன்றதுல மிகப்பெரிய முரண்பாடு எனக்கு இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐஐடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அங்க வந்து இவங்க சொல்லுவாங்க அங்கெல்லாம் இந்த பே தானே இருக்கு, அவங்கள கேள்வி கேட்கல என்ன கேள்வி கேட்கிறம்பாங்க. நான் இன்னொன்னு இன்னைக்கு அடிஷ்னலா சொல்றேன், நிறைய பேருக்கு எம்எல்ஏ கோவம் வரலாம், ஆனால் அங்க அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. டிபார்ட்மெண்டோட சஸ்டைனபிலிட்டிக்கு யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ கன்சல்டன்சி கொண்டு வா, நீ ப்ராஜெக்ட் கொண்டு வா, நீ ரிசர்ச் கொண்டு வா, அதற்காக தான் உனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறேன். நீ திறமையானவன்னு உன்னை உள்ள எடுத்திருக்க, அப்ப அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உனக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்க கிடையாது நம்மளுடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும். அந்த நிலைமை மாறாத வரைக்கும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றவே முடியாது. நான் வருவேன், கிளாஸ் எடுப்பேன், எனக்கு நான் போவேன், எனக்கு விருப்பப்பட்டால் நான் 5 கேண்டிடேட் எடுப்பேன், 8 கேண்டிடேட் எடுப்பேன், இல்லை நான் ரிசர்ச்சுக்கே வந்து கைட்ஷிப்பே பண்ணாம இருப்பேன், அப்படிலாம் இங்க இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்ப இருக்கிறதுக்கு என்ன நான் தி பெஸ்ட் இங்க கொடுக்க முடியும்ன்றதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு அந்த டார்கெட்டை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை வந்து இது பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி அதற்கு தகுந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பொழுதுதான் இது எல்லாத்துலேயும் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் ஓன்லி வித் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். ஏன்னா
இங்க எல்லாமே அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு. நான் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு துணைவேந்தர் ஒரு ஆசிரியரை ஏதாவது சொன்னா ஜெகநாதன் சாருக்கு என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. வந்து அந்த யூனிவர்சிட்டியில என்ன வந்து கம்யூனிட்டி பேர் சொல்லி பேசினாங்க, அந்த வீடியோ கடைசியில ப்ரூவ் பண்ணுச்சு அதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டு. சோ எல்லாத்திலையும் எல்லா விஷயங்களையும் மதம் சார்புடையதாகவும் ஜாதி சார்புடையதாகவும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பரான விஷயங்களை நம்ம டைவர்ட் பண்ணி டைல்யூட் பண்றதுனால வந்த விஷயங்கள் அதை ரொம்ப கரெக்டா வந்து அவர் கோட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இவங்க எதுலயும் அரசியல் பண்ணுவாங்க, அது கல்வியிலும் விதி விலக்கு இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம். அதுக்கான ஆதாரங்கள் நீங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு பார்ப்போம். உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும்.